இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ராஜாராணி சீசன் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகாமியம்மா நடந்துக்கிற விஷயங்களால் எல்லாருமே செம கடுப்பாக இருக்காங்க. அவங்க பண்ணுற விஷயங்கள் இன்னமும் வந்து அவ்வளோ தூரம் வந்து பையன் கஷ்டப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சும் கூட சம்மந்தமே இல்லாமல் ஒரு காரணத்துக்காக, ஒரு மொக்க காரணத்துக்காக அது மூஞ்சி தூக்கி வச்சுருக்கிறது, யாருக்குமே புரியாத மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப இரிட்டேட்டிங்கான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் சரவணனும் சந்தியாவும் அவங்களுக்குள்ள இருக்க காதலை ரொம்ப அழகாக வெளிப்படுத்திகிட்டே இருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ கோபங்கள், சரவணனுக்கு ஒரு வெறுப்பு எல்லாமே இருந்தாலும், வாழ்க்கையில் வந்து என்னடா நடக்குன்னு தெரியாமல் ஒரு வெறுப்பு இருந்தாலும் கூட அதை தான் மனைவிட்ட காமிக்கிறதுல அவங்க நல்லவங்க அப்படிங்கிறத ஒரு நம்புகிறாரு, அவங்க மேலே ஒரு நம்பிக்கையை வச்சுருக்காரு. அதே மாதிரி சந்தியாவும் சரவணனுக்காக நிறைய விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த காதல் ரொம்ப நல்லா இருக்கிறது தான் இந்த சீரியலுடைய முக்கியமான பலமே. ஸோ இப்போ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அவருடைய மனநிலை சரியில்லாமல் அவர் வந்து ஒழுங்கான விஷயங்கள்லாம் செய்ய முடியல, அவரால் அவர் யூஸ்வலாக செய்கிற ஸ்வீட்ஸ்லேருந்து ஆரம்பித்து கடையில் கூட கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா இதனால் ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஆர்டரே தப்பாக ஒரு செஞ்சு கொடுத்துட்றாரு. தப்பாக செஞ்சு கொடுத்ததை வந்து எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணி சந்தியா சரி பண்ணி தரதுக்கான ஒரு ட்ராக் இருக்குது. இன்னொரு முக்கியமான ட்ராக்காக இருக்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பார்வதி இப்போ வந்து நேராக வந்து இந்த ரவுடிங்கள்கிட்ட போகிறது தான். இந்த ரவுடிங்கள்கிட்ட அவங்க வந்து சும்மா வந்து லொக்கேஷன் அனுப்பினா கிளம்பி போயிடுவாங்களா, அது என்ன ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பார்க்கும்போது ஒரு கால் பண்ணி கேட்கலாம், என்னாச்சுன்னு பேசலாம், அப்படி எதுவும் இல்லாமல் அவங்க வந்து அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவன் கிளம்பி போகும்போது என்ன பிரச்சனைகள் வருங்கிறத விட இதை யார் காப்பாற்ற போகிறா, எப்படி காப்பாற்றிடுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் யார் காப்பாற்றுவா இவங்களை? ஒருவேளை வந்து விக்கி காப்பாற்றுவாரா, அவரே வந்து டக்குன்னு அவருடைய காணாமல் போன செல்ஃபோன் அப்படிங்கிற வச்சு தேடி கண்டுபிடிச்சி அதை வச்சு காப்பாற்றுவாரா? இல்லை இந்த சமயத்துலையும் பொண்ணை காணோம் அப்படிங்கிறதுனால வந்து ஆலியா வந்து சந்தியா வந்து அவங்களுடைய அறிவை யூஸ் பண்ணி அவங்க காப்பாற்றி அது மூலமாக பார்வதிக்கு இவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருமா அப்படிங்கிறத ரெண்டு விஷயத்தை வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். இல்லை அப்படின்னா அவங்கள காப்பாற்றிட்டு எப்பயும் போல இந்த சீரியலில் பண்ணுற விஷயந்தான், எப்படியோ வந்து சரவணனும் சந்தியாவும் சேர்ந்து அவரை வந்து காப்பாற்றிடுறாங்க, அவங்களை வந்து காப்பாற்றிடுறாங்க, இங்கே போகிறவரில் காப்பாற்றிடுறாங்கன்னு வச்சுருங்க. பார்வதியை காப்பாற்றினதுக்கப்புறம் இதை யார்ட்டி சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்பாங்க. டக்குன்னு உடனே யார்ட்டையும் சொல்ல வேணாம் அப்படிங்கிறத வச்சே வந்து திருப்பி கெட்டப்பேர் வந்து சரவணனுக்கும் சந்தியாவுக்கும் வந்து ஏதோ பார்வதி விஷயத்துலையும் வந்து ஏதாச்சும் ஒரு கெட்டப்பேர் வர மாதிரி விஷயங்களும் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் அது உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி வந்து ஒருத்தர் எதையும் வீட்டில் சொல்ல வேணாங்க, கீழே விழுந்தாலும் சொல்ல வேணாங்க, மேலே பார்த்தாலும் சொல்ல வேணாங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லாமல் விட்டு தான் சீரியலில் கதையே பழகதை எழுதிட்டே போகுது. ஸோ அந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ராஜாராணி டூ பிடிச்சிருக்கா, நீங்கள் முதல்ல பிடிக்காம இருந்துச்சானே பரவாயில்லைங்க, போக போக நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.